நம்ம பொண்ணுக்கு தான் நாக செத்து போச்சுன்னா நம்ம நாகும் சேர்ந்து செத்து போயிரும் போல் இருக்க. உப்பு புளி காரமெல்லாம் நம்ம என்னதான் குழம்பு வைப்பாளோ? சே, ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணா தான் நம்ம நாக்கை பிழைக்கும். வாட் இஸ் திஸ்? 45 வருஷம் சர்வீஸ்ல நாமளும் இப்படி ஒரு பானையை பண்ணதே இல்லையே. பஞ்சவர்ணா என்னடா அது, கழுத்து கடலூர்ல ஆரம்பிச்சு வயிறு வத்தல உடல முடியுது. இல்ல என்ன பானை இப்படி இருக்குது உன்னை மாதிரியே, நீ பண்ணியா? ஆனா வேளாங்கிற மாதிரி சொல்லி தொலைமா, ஞாயிற்றுக்கிழமை 1:30 நியூஸ் பாரு. ஒன்னம் பண்ணானா? சரி நீ உள்ள போய் வேலை பாரு, நான் பாத்துக்கிறேன். ஒன்னம் பண்ணிருக்கான்னா அதுல ஏதாவது ஒரு விலங்கு இருக்கத்தான் செய்யும். என்ன சொல்லி வைக்கலாம், ராமாயணத்துல ராமருக்கு அணில் தண்ணி கொண்டு வந்த பானைன்னு சொல்லி வித்தம்னா நம்ம ஜனங்க நம்பி வாங்கினால் வாங்கிடுவாங்க. கல்யாணத்தை ஜாம் ஜாம நடக்கும் சாய், நான் வரேன். சரி நான் பாத்துக்கிறேன், வரேன் தம்பி. என்ன பாக்குற இந்த பானையோட அருமை உனக்கு தெரியல, ஆனா இதனுடைய வேல்யூஷன் என்னன்னு எனக்கு தான் தெரியும். இத வச்சு தமிழ்நாடு ரேஞ்சுக்கு ஒரு பெரிய மாஸ்டர் பிளானா வச்சுக்கிற. நீ மட்டும் 500 ரூபாய் இந்த பானை எங்க கொடுத்து அனுப்பு, போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு பெரிய கோடீஸ்வரனை தான் வருவேன். என்ன அப்ப சேவ் பண்ணி கோட்டு கிட்ட எல்லாம் போட்டிருப்பேன், உனக்கு அடையாளம் தெரியாது. 500 ஆரம்பிச்சியா? என்ன ஆரம்பிச்சியா? அதை வச்சு தான் மெட்ராஸ் போக முடியும். மெட்ராஸ் போகணும்னா நேரா போயஸ்காரனுக்கு போக போறேன். ஆனா போயஸ்காரன்னு பயந்துக்காத, ரஜினிகாந்த் வீட்டுக்கு அங்க போய் அவர் கையில கால உழுந்து எப்படியாவது இந்த போன பானை வச்சுட்டு ஒரு வடத்துலயாவது பாட்டு பாடி ஆடுக்குன்னு கேட்பேன். அவர் இந்த பானை வச்சுட்டு அதாண்டா இதாண்டா சோத்து பானை, இதாண்டா அதாண்டா இதாண்டா அப்படின்னு ஒரு ஆட்ட ஆடிட்டாருன்னு வையே, தமிழ்நாடு முழுவதும் ஃபேமஸ் ஆயிரும்ல. அப்புறம் இதுதான் பேசினேன். அப்புறம் இந்த ஷிஃப்ட் வேலைக்கு போறவனும் கூட டிஃபன்காரை விட்டு போட்டு மத்தியான சாப்பாடு இதெல்லாம் எடுத்துட்டு போவானுங்க. அப்புறம் எப்படி இருந்தாலும் ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்க, அதுக்கு ஒரு சின்ன வேணும்ல, அதுக்கு இதையே சொல்லிவிடணும் ஐயா. அப்புறம் தமிழ்நாடு முழுவதும் நாம தான் ஹோல்சேல் ஏஜென்ட்டு. அப்புறம் பிளாக் பண்ணி அச்சல் அடிச்சடிச்சு எடுக்க வேண்டியதானே, எது கையில் சுத்திட்டு போன. என்ன சொல்றேன், கொட்டிக்கிட்டியா? ஏதோ கொட்டினேன். ஓ, எங்க போறது? ஆலமரத்துக்கு இடையில நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிருப்பாங்களா பிளேயர்ஸ். இதனால் இந்த ஊர் பெருங்குடி மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், என் அன்பு மகன் மாணிக்கம் தன் தகப்பனாரின் கை செலவுக்காக 10 ரூபாய் அன்பு பரிசாக அளிக்கிறார். இதனால் அறிவிக்கட்ட அப்பனுக்கு தெரிவிக்கப்படுவது என்னவென்றால், இன்னும் ஒரே நிமிடத்தில் இடத்தை காலி செய்யாவிட்டால் அப்பன் என்று கூட பாராமல் பலார் என்று கன்னத்தில் அறையப்படும். எதுக்கு ரிஸ்க்கு? நல்ல வேலைப்பா, நான் உன் கிட்டத்திலேயே நின்றிருந்தேன், இல்லைனா அனாவசியமா எனக்கு திருட்டுப்படம் கட்டியிருப்பேன். சரி, ஒரு 50 ரூபா விடு. என்ன சொல்லட்டும், கூடி போச்சு.